ராஜ்கமல் நிறுவனத்தோட தயாரிப்பில் இயக்குனர் தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் சிம்பு நடிக்க இருக்காருங்க. இந்த படத்துக்காக சிம்பு தன்னை தயார்படுத்திட்டும் இருக்காரு. இதுக்காக பேங்காக், துபாய் ஆகிய நாடுகளுக்கெல்லாம் போய் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டதோட உடம்பையும் கதாபாத்திரத்துக்கான தோற்றத்துக்கு ரெடி பண்ணிட்டாரு. சமீபத்தில் துபாயில் இருந்து சென்னைக்கு திரும்பின சிம்பு மலையாளத்தில் 200 கோடி வசூலாகலன முதல் படம் அப்படின்ற பெருமை கொண்ட மஞ்சுமெல் பாய்ஸ் படக்குழுவினரை தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சு பேசியிருக்காரு. கடந்த பிப்ரவரி மாதம் ரிலீஸான மஞ்சுமெல் பாய்ஸ் படம் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் தமிழகத்திலையும் மிகப்பெரிய வசூலை அள்ளியிருக்கு. இந்த படத்தை துபாயில் பார்த்து ரசித்த சிம்பு படத்தோட இயக்குனர் சிதம்பரம் உட்பட படக்குழுவினர் எல்லாரையுமே வாழ்த்தியிருக்காரு. இந்நிலையில் சமீபத்தில் துபாயில் இருந்து சென்னை திரும்பினார் சிம்பு. மஞ்சுமெல் பாய்ஸ் படக்குழுவினர் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றுக்காக சென்னை வந்திருப்பதாக தெரிஞ்சுக்கிட்ட சிம்பு அவங்கள நேரில் கூப்பிட்டு பாராட்ட ஆசைப்பட்டிருக்காரு. அவங்கள தன்னோட வீட்டுக்கு கூப்பிட அவங்களும் வந்திருக்காங்க. 45 நிமிஷங்கள் நடந்த இந்த சந்திப்பில் இயக்குனர் சிதம்பரம் மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படம் உருவான அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. சிம்புவும் STR 48 படத்தோட முன் தயாரிப்பு பணிகள் குறித்த விஷயங்கள் மற்றும் அதில் டபுள் ஆக்ஷனில் நடிக்க இருப்பது உள்ளிட்ட விவரங்களை பகிர்ந்திருக்காரு. அதுக்கப்புறமா குழுவினர் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு கிடைச்ச வரவேற்புன்னு சொல்லி ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாரையுமே சிம்புவுடைய தந்தை டி ராஜேந்தரும் சந்திச்சாரு. டிஆரும் அவங்கள மகிழ்ச்சியோட வரவேற்றதோட படம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. சீக்கிரமே படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பேசுகிற சிதம்பரம்னு சொல்லிட்டு இயக்குனர் சிதம்பரத்தையும் ரைமிங்காக பாராட்டியிருக்காரு. டிஆருடைய பாராட்டு மலையில் நனைஞ்சு திரும்பி இருக்காங்க மஞ்சுமெல் பாய்ஸ்.